யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார இன்றைய இந்த புனிதமான நன்னாள் ஒரு கோல்டன் டே. இன்றைக்கு குரு பூர்ணிமா நாள், நமக்கு சகலமாயும் இருக்கும் பகவான் யோகி ராம் சுரத் குமார் திவ்யமான நாள். இந்த நன்னாளில் அவருடைய திவ்ய நாம சங்கீர்த்தனத்தை நாம் அனைவருமாக சேர்ந்து அவருடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னிதானத்தில் பாடக்கூடிய பெரும் பாக்கியம் கிட்டியுள்ளது. இன்றைக்கு பௌர்ணமி தினம். சாதாரணமாக பௌர்ணமி நாளில் நாம் என்ன விதமான சாதனை செய்தாலும் அது பல மடங்கு நமக்கு பலனை தரும். இன்றைக்கு அத்தோடு குரு பூர்ணிமா தினமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு குரு மந்திரம் சொல்வது மிக 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 விசேஷம், எப்பேற்பட்ட பாக்கியம். எத்தனை ஜென்மங்களில் நாம் புண்ணியம் செய்திருந்தால் பகவானுடைய திருவடி தாமரைகளில் நாம் ஒதுக்கப்பட்டிருப்போம். பகவானுடைய பெருமை தெரிந்த அவரிடம் வந்தோம். அவருடைய அருளினால் மட்டுமே இன்றைக்கு நாம் அவருடைய நாமத்தை சொல்லும் பெரும் பாக்கியமும் அவரை ஆராதனை செய்யும் ஒரு பெரிய புண்ணியமும் கிடைத்திருக்கிறது. இதை நினைத்து நினைத்து நாம் கொண்டாடி மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல நாட்களாகவே நாம் பகவானுடைய ஆனந்தமான லீலைகளை பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் பெரும் பயன் பெற்று வருகிறோம். ஏனென்றால் நமக்கு பகவான் சொல்லியிருக்கிறார், அவரை பற்றி கனெக்டடாக உள்ள எந்த ஒரு பொருளையும் நினைத்தால் கூட நமக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதம் கிட்டும். நாம் அவருடைய லீலைகளை அவருடைய மகிமையை பல விதங்களில் வெளிப்படுத்தும் லீலைகளை நாம் எல்லோருமாக சேர்ந்து பகிர்ந்து கொண்டு ஆனந்தித்து வருகிறோம். அதிலேயே ஆனந்தம் நிறைந்து விட்டது. பக்தி மார்க்கத்தில் நாம் என்ன சாதனை செய்தாலும் அந்த சாதனையே அதற்கு ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்வார்கள். நாம் எந்த ஒரு பலனையும் நினைத்து நாம் இதை செய்யவில்லை. பகவானுடைய நாமத்தை சொல்வதும் பகவானுடைய லீலைகளை எல்லாம் நினைத்து நினைத்து பகிர்ந்து கொள்வதுமே ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கிறதல்லவா. இதற்கு பலன் என்ன? இருந்தால் அவர் பார்த்து கொள்வார். அவர் வந்திருப்பதே நம்மையெல்லாம் கரையேற்றுவதற்காகத்தான். இன்றைக்கு அந்த பகவானுடைய ஒரு பெரிய விசேஷமான லீலை, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பு நடந்தது என்றாலும் இன்றைக்கும் அதற்கு ரெலவன்ஸ் இருக்கிறது. பகவானுடைய குரு பாதுகையின் விசேஷத்தையும் அந்த பாத பூஜையின் விசேஷத்தையும் பகவான் எவ்வளவு அழகாக ஒரு லீலையாக நடத்தி காட்டியுள்ளார் என்பதை விளக்கும் இந்த ஒரு அரிய நிகழ்ச்சி எல்லோருக்கும் எளிதில் கிட்டுவிடாது. அந்த ஒரு பெரிய பாக்கியம் படைத்தவர் திரு ஸ்ரீனிவாசன் என்பவர். நாமக்கல்லில் தன் குடும்பத்தோடு வசித்து வந்தார். அவருடைய பிரதர்-இன்-லா மைத்துனர் இங்கே திருவண்ணாமலையில் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். வெங்கடாச்சலம் என்று பெயர். சுவாமிக்கு மிகவும் நெருங்கிய பக்தர். அந்த நாட்களில் 70களில் பகவான் அல்மோஸ்ட் தினம் தினம் அவருடைய வீட்டிற்கு செல்வது வழக்கம். சில நாட்கள் அவர்களுடைய வீட்டிலேயே தங்கியும் இருக்கிறார். அந்த குடும்பத்தினர் அனைவருமே பகவானை தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்து பழகினர்.
பக்தி இருந்தாலும் ஒரு சகஜமும் அவர்களிடம் இருந்தது. அந்த அளவுக்கு பகவான் நெருங்கி பழகியுள்ளார். அவருடைய உறவினர்தான் இந்த ஸ்ரீனிவாசன் என்பவர். அவருக்கு இயற்கையிலேயே ஆன்மீக நாட்டம் இருந்தது. அந்த ஆன்மீக நாட்டத்தினால் அவர் திருவண்ணாமலை வரும்பொழுதெல்லாம் பகவானிடம் ஒரு மிக நெருங்கிய சம்பந்தம் வைத்திருந்தார், பகவான் வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் அடிக்கடி சென்று அவரை தரிசிப்பதும் பகவான் அவருக்கு ஒரு விசேஷமான கவனிப்பு தருவதும் வழக்கமாய் இருந்தது. ஒருமுறை திரு ஸ்ரீனிவாஸ்ஜி அவர்களும் இன்னும் சில உறவினர்களும் நம் பகவான் யோகிராம் சுரத்குமாரோடு அருணாச்சலேஸ்வர் மலையை சுற்றும் பாக்கியம் பெற்றார்கள். நமக்கெல்லாம் அதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை, பெயர்பட்ட பாக்கியமா என்று. அவர்களுக்கு அந்த காலத்தில் அது சகஜமாக இருந்தது. அவர்கள் ஒரு இரவு அந்த பெரிய அருணாச்சலேஸ்வர் மலையை சுற்றிய பிறகு சன்னதி திரு வீட்டினுள் திரு ஸ்ரீனிவாஸ்ஜியை பகவான் அழைத்து சென்றார். அன்றைக்கு அவருடைய பாதத்தை பிடித்துவிடும் பாக்கியமும் ஸ்ரீனிவாஸ்ஜிக்கு கிட்டியது. பகவான் அதை அனுமதித்தார். அப்பொழுது பகவான் சொன்னார், ஸ்ரீனிவாஸ்ஜி, தாங்கள் உலகத்திற்கு கிரகஸ்தராக தோற்றமளித்தாலும் இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியும் தாங்கள் ஒரு பிரம்மச்சாரி என்று கூறி அருளினார். உடனே அவர் எழுந்து பகவானுக்கு நமஸ்காரம் செய்து தங்கள் அருளால் அது சாத்தியம் என்று கூறினார். அதன் பிறகு சில நாட்கள் சென்றன. சுவாமி அவரிடம் சொன்னார், நீங்கள் மிகவும் தீவிரமான சாதகராக ஆகி வருகிறீர்கள், உருவாக்கி வருகிறீர்கள். தீவிரமான பக்தராகவும் சாதகராகவும் உருவாகி வருகிறீர்கள் என்று கூறிய பொழுது மறுபடியும் அவர், சுவாமி, தங்கள் அருளினாலேயே இது சாத்தியமாயிற்று என்று கூறினார். அதற்கு பிறகு சுவாமி அப்படி சொன்ன சில நிமிடங்களிலேயே ஸ்ரீனிவாஸ்ஜிக்கு ஒரு ஆழ்நிலை தியானம் கிட்டியதா. எப்பேற்பட்ட பாக்கியம்! இதையெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு ஒரு நிலையிலும் பகவான் எப்படி பக்தர்களை ஊக்குவித்து அவர்களை ஒரு பெருநிலைக்கு கூட்டிச் செல்கிறார் என்று வெளிப்படையாக தெரிகிறது. இன்னும் சில நாட்கள் சென்றன. அதன் பிறகு ஸ்ரீனிவாஸ்ஜியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்தது. பகவான் அன்றைக்கு அவரை உட்கார வைத்து, ஸ்ரீனிவாஸ்ஜி, உங்களுக்கு காஞ்சி பரமாச்சாரியார் அவர்களோடும் ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் அவர்களுடன் என்ன விதமான தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் கேட்டார். அப்பொழுது ஸ்ரீனிவாஸ்ஜி சொன்னார், காஞ்சி பரமாச்சாரியா எனக்கு ருத்ராட்ச மாலை தந்திருக்கிறார் என்று கூறி வணங்கினார். அதன் பிறகு சொன்னார், ஸ்ருங்கேரி ஆச்சாரியா அவர்கள் அவர்களுக்கு குல ஆச்சாரியா, அவரை பற்றி சொன்னவுடன் பகவான் ஸ்ருங்கேரி ஆச்சாரியர்களை பற்றி இன்னும் மேலும் மேலும் விசாரித்தார். அப்பொழுது ஆச்சாரியா அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் அங்கே ஸ்ருங்கேரி மட்டை நிர்வகித்து வந்தார். இந்த விவரங்களை எல்லாம் கேட்ட பிறகு பகவான், அவருக்கு தெரியாதது ஏதுமில்லை, தெரிந்துதானே இத்தனையும் கேட்டிருக்கிறார், ஸ்ரீனிவாஸ்ஜி என்ன பதில் சொல்கிறார் என்பதற்காகவே இவையெல்லாம். இதன் பிறகு உடனே பகவான் சொன்னார், நீங்கள் உங்களுடைய சாதனையை தீவிரப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது, உங்கள் தவத்தை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும், உங்களுடைய ஆச்சாரிய உங்களுக்கு தன்னுடைய பாதுகையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், நீங்கள் இப்பொழுது ஸ்ருங்கேரிக்கு சென்று அந்த பாதுகையை வாங்கிக் கொள்ள வேண்டும்,
அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று கூறினார். இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இவர் யோகி ராம் சரத்குமார் பகவானுடன் நெருங்கி பழகி வருகிறார். தினம் தினம் அவரிடம் செல்கிறார். அவருக்கு பல பாக்கியங்கள் அவரிடம் கிடைத்து வருகின்றன. ஆங்கிலேய தியானமும் கிட்டியுள்ளது. அப்படி இருக்கில் திடமென்று சிங்கேரி ஆச்சாரியா அவர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய பாதுகைகளை நீங்கள் வாங்கி வந்து பூஜை செய்ய வேண்டும், உங்கள் சாதனையை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாரே. உடனே அவர் சொன்னார், சுவாமி அதற்கு தகுதி என்னிடம் இருக்கிறதா என்று கேட்டார். உடனே பகவான் சொன்னார், அதற்கு வேண்டிய தகுதி உங்களிடம் இருக்கிறது, தாங்கள் உடனடியாக செல்ல வேண்டும், இது என்னுடைய தந்தையின் விருப்பம் என்று கூறிவிட்டார். உடனே ஸ்ரீனிவாஸ்ஜி பகவானை வணங்கிவிட்டு சிங்கேரி சென்றார். அங்கே துங்கபத்ரா நதியில் தீர்த்தமாடி சாரதாம்பாளை வழிபட்டு பிறகு அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் ஆச்சாரியார் அவர்களை காண சென்றார். அங்கே அவருக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் அன்றைக்கு ஆச்சாரிய சுவாமிகள் பூஜையில் தலையில் பச்சை தலைப்பாகை கட்டி அமர்ந்திருந்தார். அந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு இவரை அருகில் கூப்பிட்டார். கூப்பிட்டவுடன் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், நாங்கள் நாமக்கல்லில் இருந்தாலும் இப்பொழுது திருவண்ணாமலையில் ஒரு பெரிய ராமபக்தர் யோகி ராம் சரத்குமார் இருக்கிறார், அவரிடமிருந்து வருகிறேன் என்று கூறினார். இவர் சுவாமிஜி என்றோ இல்லை, பகவானை வேறு விதமாகவும் குறிப்பிடவில்லை, பெரிய ராமபக்தர் என்று குறிப்பிட்டதை பார்த்தவுடன் சிங்கேரி ஆச்சாரியார் அவர்கள் புன்னகைத்தார். சொன்னார், அவர் என்றோ பெரிய ஞானியாகிவிட்டாரே என்றாராம். இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஞானிகள் ஒருவருக்கொருவர் எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? அதன் பிறகு இவர் சொன்னார், எங்கள் சுவாமி யோகி ராம் சரத்குமார் தங்களிடமிருந்து பாதுகைகள் பெற்று வர வேண்டும் என்று ஆக்ஞையிட்டிருக்கிறார் என்று கூறினார். உடனே சிங்கேரி ஆச்சாரிய அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் சிரித்து கொண்டே, ஆம் ஆம், சாரதாம்பாள் எனக்கு உத்தரவு கொடுத்து விட்டாள், பாதுகையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினாராம். இவருக்கு ஒரே வியப்பு. இங்கே சாரதாம்பாள் சிங்கேரி ஆச்சாரியாவுக்கு உத்தரவிடுகிறார், அங்கே யோகி ராம் சரத்குமார் அதை தெரிந்து இவரை உடனே இங்கே அனுப்புகிறார். இந்த இரண்டு ஞானிகளுக்குள்ளும் என்ன விதமான திருவிளையாடல் இது? இவருக்கு ஒரே சந்தோஷம், தாம் எப்பேற்பட்ட பாக்கியம் செய்திருக்கிறோம் என்று வியந்து போனார். அதன் பிறகு ஆச்சாரியா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இங்கே 3 நாட்கள் தங்கியிருக்க வேண்டும், அந்த பாதுகைகளுக்கு நான் ஒரு விசேஷ பூஜை செய்து பிறகு தருவேன் என்று கூறினாராம். அந்த 3 நாட்களும் அவர் தங்கியிருந்து அந்த பூஜை முடிந்த பிறகு பயபக்தியுடன் அந்த பாதுகைகளை பெற்றார். பிறகு அவர் கேட்டாராம், சிங்கேரி ஆச்சாரியா இதை எங்கே எடுத்துச் செல்லப் போகிறீர்கள், யோகி ராம் சரத்குமாரிடம் எடுத்துச் செல்லப் போகிறீர்களா என்று கேட்டாராம். இவர் உடனே ஏனோ அப்படி பதில் சொன்னார், இல்லை இல்லை, நான் நாமக்கல்லில் எங்களுடைய வீட்டிற்கு எடுத்து சென்று சுவாமியினுடைய ஆக்ஞை, யோகி ராம் சரத்குமார் சுவாமியினுடைய ஆக்ஞை, இதை நான் வீட்டில் எடுத்து சென்று பாத பூஜை செய்ய வேண்டும், பூஜை தினம் தினம் பூஜை செய்ய வேண்டும் என்று, அதனால் நான் அங்கு எடுத்து செல்ல போகிறேன் என்று கூறினாராம். ஞானிகளுக்குள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தெரியாத விஷயம் ஏது? சிங்கேரி ஆச்சாரியா சிரித்து கொண்டார். பிறகு இவருக்கு விடை கொடுத்தார். இவர் செங்கல்பட்டு வரை வந்து செங்கல்பட்டில் இவருடைய உறவினர் வீட்டில் தங்கி அங்கு ஒரு பாத பூஜை செய்து கொண்டிருந்தார். வாங்கிய பாதுகைகளுக்கு மிகவும் தியானத்தோடு பூஜை செய்தார். இந்த விவரத்தை திருவண்ணாமலையில் பகவான் யோகி ராம் சரத்குமார் அறிந்தார். உடனே ஒரு தகவல் அனுப்பினார், அந்த பாதுகைகளை தன்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று. இதைத்தானே அங்கே சிங்கேரி ஆச்சாரியா கேட்டார். உடனே இவர் மிகவும் சந்தோஷத்தோடு அந்த பாதுகைகளை எடுத்து சென்றார். பகவான் அதை போஸ்ட் மாஸ்டர் வெங்கடாச்சலம், அதாவது இவருடைய உறவினர், ஸ்ரீனிவாஸ்ஜியின் உறவினர், சகோதரி, அதாவது அவருடைய மனைவியின் சகோதரர், அங்கே கொண்டு போய் வைத்தார். பகவான் சொன்னார்,
இந்த பாதுகைகள் இந்த இடத்தில் 12 நாட்கள் வைக்கப்பட வேண்டும். இந்த 12 நாட்களும் நீங்கள் இதற்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த பிச்சைக்காரன் வந்து கலந்து கொள்வான் என்று சொன்னாராம். அதேபடி 12 நாட்கள் மிக விசேஷமான பூஜையை ஸ்ரீனிவாஸ்ஜி செய்வதற்கு உறவினர்கள் அனைவரும் பங்கெடுத்து கொண்டனர். தினம் தினம் நம் பகவான் யோகி ராம்சரத்குமார் அங்கே சென்று அந்த பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீனிவாஸ்ஜியை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு பகவான் சொன்னாராம், ஸ்ரீனிவாஸ்ஜி உங்கள் குருவின் பாதுகைகளில் எல்லாம் அடங்கியுள்ளது. இதை நீங்கள் பூஜை செய்தால் போதும், உங்களுக்கு பேரனுபவம் கிட்டும் என்று கூறினாராம். அது மட்டுமல்ல, இத்தோடு நீங்கள் காயத்ரி ஜபமும் 1 கோடி செய்ய வேண்டும், நீங்கள் ஆன்மீக உச்ச நிலைக்கு செல்வீர்கள் என்று ஆசீர்வதித்தாராம். எப்பேற்பட்ட பாக்கியம்! இன்றைக்கு நாம் இதை நினைவு கூறுவதற்கு காரணமே இதுதான். இந்த பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நம் பகவான் நம்மை கரையேற்றாமல் நம்மை விட்டு செல்ல மாட்டார். அவரிடம் அடைக்கலம் அடைந்துள்ள நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியம் கிட்ட வேண்டும். நம்மை உச்ச நிலைக்கு அழைத்து சென்று அவரோடு தன்னை ஐக்கியமாக்கி நம்மை ஐக்கியமாக்கி கொள்ள வேண்டும் என்பதே இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். இந்த குரு பாதுகைக்கு பூஜை செய்வதன் விசேஷம், குரு பாதுகையில் அத்தனை தெய்வங்களும் அடங்கியுள்ளார்கள், அத்தனை விசேஷங்களும் அத்தனை பாக்கியங்களும் அடங்கியுள்ளன. இதை தாங்கள் பூஜை செய்தால் போதும், காயத்ரி ஜபமும் செய்யுங்கள் என்றார். நமக்கு பகவான் அவருடைய திவ்ய நாமத்தை கொடுத்திருக்கிறார், யோகி ராம் சுரத்குமார் மந்திரம். நாம் குருவினுடைய பாதத்தை மனதில் இருத்தி தினம் தினம் நம்முடைய மனதிற்குள்ளேயே அவருடைய பாதத்துக்கு பூஜை செய்து அவருடைய நாமம் திவ்ய நாமம் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயர் சொல்லிக் கொண்டிருந்தால் போரும், நாமும் ஆன்மீக உச்ச நிலையை அடைய முடியும், பகவானுடன் ஒன்றாக கலந்துவிட முடியும். இதற்காகவே இன்றைக்கு நான் இதை சொல்லும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதை மிகவும் கொண்டாடி அந்த பகவான் நம்முடைய கண்முன்னே ஏதோ நின்று கொண்டிருக்கிறார், புன்னகைத்து கொண்டிருக்கிறார், கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், என்னுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும், உங்களுக்கு ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்மீக உயர்ந்த அனுபவம் கிடைக்கும் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருமுறை பகவான் சொன்னார், ரொம்பவும் புத்திசாலிகளுக்கு அவருடைய குருவின் பாதங்களும் திருப்பாதங்களும் குரு கொடுத்த மந்திரமும் போரும், புத்தி அதிகம் இல்லாதவர்களுக்கே பெரிய பெரிய புத்தகங்களை படிக்க நேரிடும் என்று கூறினார். எல்லோரும் மாற்றிச் சொல்வார்கள், புத்திசாலிகளே பெரிய பெரிய பகவத்கீதை யோக வாசிஷ்டம் எல்லாம் படிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்று. ஆனால் நம் பகவான் அதை மாற்றி சொன்னார். ஏனென்றால் பகவானுடைய பாதத்தை தொழுவதும் பகவானுடைய நாமத்தை சொல்வதும் எல்லாவற்றிற்கும் ஷார்டஸ்ட் ரூட் என்று சொல்வார்களே, ஃபாஸ்டஸ்ட் ரூட், மிகவும் அதிவேகமாகவும் குறைந்த தூரமே உள்ளதாகவும் இருக்கும் பாதை அது. இந்த 2 நாள் மிகவும் புத்திசாலி ஒருவர் விரைவிலேயே பகவானை முழு பூரணத்துவத்தில் ஒன்றிவிட முடியும். இதை மனதில் நினைத்து இன்றைக்கு பகவானிடம் வழக்கமாக செலுத்தும் பிரார்த்தனையோடு இந்த ஒரு பிரார்த்தனையும் சேர்த்துக்கொள்வோம். பகவான் தங்களுடைய திருநாமத்தை சொல்லும் அத்தனை பக்தர்களுக்கும் தங்களை சார்ந்து வாழும் அத்தனை பக்தர்களுக்கும் தாங்கள் ஒரு பெரும் கருணையை செய்து ஆன்மீக உச்சத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் தாங்கள் உதவி செய்து வழிகாட்டுதல் செய்து பாதுகாப்பு கொடுத்து எங்களை காக்க வேண்டும்.